ஒரு புதிய அரசு, ஒரு புதிய பட்ஜெட். அடிப்படையில் பட்ஜெட் யார் போட்டாலும் அதில் சில அம்சங்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும். ஒதுக்கீடுகள் அப்படிங்கிறது வந்து பல துறைகளுக்கு வந்து குறைக்க முடியாது, அது வந்து கூடிக்கொண்டே தான் போகும் ஆண்டுதோறும். கல்வி, சுகாதாரம் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து நாம் வந்து ஆண்டுதோறும் கூட்டிக்கிட்டே தான் போனோம், அதுக்கு உண்டான நிதி ஆதாரத்தை நம்ம திரட்டிக்கிட்டே தான் இருக்கணும். இதோடு சேர்ந்து உட்கட்டமைப்பு, முதலீடு இது போன்ற விஷயங்களுக்கு வந்து அரசு மேலும் நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தி அதை வளர்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நாம் இருக்கோம். எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எந்த திட்டம் எங்கே போனது, இது போன்ற ஒரு அம்சமும் வந்து பொதுவாக பட்ஜெட்டில் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நாடு அது சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கோ கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அவங்க இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல. ஆனால் இந்த பட்ஜெட் நிறைய விஷயங்களில் வந்து ஏற்கனவே செஞ்ச திட்டங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதும், இன்னும் செய்யக்கூடிய திட்டங்களை வந்து தெளிவாக அறிவுறுத்துவதும் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற சாதனைகள்னு நினைக்கிறேன். என்ன கொடுப்பாங்க மக்களுக்கு, ஒரு சாமானியர்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? அடிப்படையில் வந்து அவங்களுடைய வருமானம், ஒரு 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரிகள் கிடையாது, 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கும் குறைந்த வரிகள். இது வந்து தொடர்ச்சியாக இருக்குது. இதை வந்து ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் அரசு கொடுத்த உத்தரவாதம், அதை மறுபடியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, யாருக்கு வரிகள் கூட்டப்பட்டிருக்கிறது? அதிகம் பணம் சம்பாதிப்பவர்களுக்கு மட்டும் அதிக வரி, அதுவும் 2 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறைய வரி, 5 கோடி மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய வரி. இது வந்து ரெண்டாவது மாற்றம். ஒரு தொழில் செய்கிறவங்க அல்லது ஒரு சின்ன ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு சேவையோ புரியவர்கள் அவங்களுக்கெல்லாம் அரசு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் மூலமாக அரசு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா, நீங்கள் சொந்தமாக எதையும் துவங்கலாம், அதை வளர்க்கலாம், அதற்கு தேவையான முதலை கொடுப்பதற்கு அரசும் வங்கிகளும் தயாராக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் முதல் மெசேஜ். ரெண்டாவது, அப்படி நீங்கள் செய்கிற ஒரு தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய லாபத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய வரி விகிதம் மற்றவர்களை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அது ரெண்டாவது விஷயம். ஏன் வரியை குறைவாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். வரி குறைவாக இருந்தால் நிகர லாபம், நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் நம்ம மறுபடியும் முதலீடு பண்ணி அந்த தொழிலை வந்து இன்னும் வளர்க்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே சிறு குறு மற்றும் எம்எஸ்எம்இ போன்ற அமைப்புகளுக்கு வரியை 25% வைத்திருக்கிறார்கள், வருமான வரியை. ரெண்டாவது, அந்த ஆரம்பம்னு நான் சொன்னேன், யார் வேணால் ஒரு தொழிலை ஆரம்பித்து கடன் கேட்கலாம், அந்த கடனை வந்து 1 கோடி வரை பெறலாம், அதுவும் 1 மணி நேரத்துக்கு உள்ள வங்கி வந்து அந்த கடனை வந்து தீர்மானம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த கடனை பெறுவதற்கான எல்லா தகவல்களையும் சரியான முறையில் வங்கிக்கு கொடுப்பவர்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அது வந்து ரெண்டாவது. அடுத்தது, மகளிர் சுயுதவிக் குழுக்கள் இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க கூட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நபருக்கு கடன் கொடுக்குறாங்க. ஆகவே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சுயஉதவி குழு இருக்கும்போது அந்த குழுக்கு 1 லட்சம் கிடைக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். புதிதாக கடன் பெறுபவர்கள், அதாவது ஏற்கனவே இருக்கிற தொழில்கள் கூட சிறு குறு தொழில்கள் மேலும் கடன் வாங்க போகும்போது அந்த கடனை சரியாக செலுத்தினால் அவர்களுடைய வட்டியில் 2% அரசு தானே ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது, அதற்கு ஒரு ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற புதிய சிந்தனைகள் எல்லோரும் தங்கள் தொழில்களை வளர்ப்பதற்கும் புதிதாக தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து அரசு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த வந்து எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி. இதே அப்ரோச் தான் அவங்க பெருந்தொழில்களுக்கும் எடுக்கிறாங்க. பல தொழில்களை வந்து அந்நிய முதலீட்டுக்கு திறந்துவிட்டு பணத்தை வெளியில் இருந்து கொண்டு வந்து முதலீடு செய்பவர்கள் இந்த வளர்ச்சிக்கு வித்திடுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டோட மெசேஜ். அப்போ அரசு என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அரசு ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட்ஸ், அதாவது வீடு கட்டுவதற்கு, டாய்லெட்ஸ் கட்டுவதற்கு, கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு, சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு, இந்த போன்ற அடிப்படை விஷயங்களை வந்து அரசு தானே ஏற்றுக்கொள்கிறது. அடுத்தது,
இந்த கிராம சாலைகள் இது போன்ற அரசு ஏற்கனவே எடுத்த திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போவதற்கும் ஊரக வளர்ச்சி போன்ற வளர்ச்சிகள் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அரசு வந்து தன்னுடைய பொறுப்பை இன்னும் மேலும் அதிகரித்து கொள்கிறது. புதிதாக செய்ய வேண்டிய பெரு முதலீடுகள், அதாவது ஒரு பெரிய பவர் பிளான்ட் போடுறதுக்கோ அல்லது ஒரு பெரிய போர்ட் ப்ராஜெக்ட் போடுறதுக்கோ அல்லது இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள் தேவைப்படுகின்றன. அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரும், நாட்டினுடைய உட்கட்டமைப்பு இன்னும் விரிவாக்கப்படும், அதுவும் அதிவேகமாக விரிவாக்கப்படும் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்படுற மெசேஜ். ஆனால் இந்த பணம் வந்து பெருவாரியாக தனியார் மூலம்தான் வந்து ஏற்படுத்த முடியும், வங்கிகளால் ஓரளவு தான் கொடுக்க முடியும். அப்போ தனியார் மூலம் ஏற்படுத்தணுன்னா அது எங்கேருந்து கொண்டு வரலான்னு அரசு நினைக்கிறாங்கன்னா அந்நிய முதலீடு மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்காக புதிதாக அவர்கள் சில அமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க, அதாவது அந்த அமைப்புகளில் வெளிநாட்டவர் வந்து முதலீடு செய்வதற்கும் அவங்க வந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். இன்விட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், அதில் வந்து அந்நிய முதலீட்டுக்கு அவங்க வந்து வழிவகுத்தது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் ஏற்கனவே கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிட்டன. இப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த NBFC பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. அதே போல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிகள்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அரசு வந்து இந்த 2 ஏரியாஸ்லேயும் ரெகுலேஷன், யார் வந்து மேற்பார்வையிடணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து மறுபடியும் ரிசர்வ் வங்கி கொடுத்து அவங்க வந்து அந்த நிறுவனங்களுடைய போர்டு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவங்கள வந்து மாற்றுவதற்கு கூட அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அரசு ஒழுங்காக இயங்க வருகின்ற இந்த நிறுவனங்கள், இதிலேயே நல்ல நிறுவனமும் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அரசு வந்து தாமே முன் வந்து 100,000 கோடி வரைக்கும் வங்கிகளுக்கு கடன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து பொருளாதாரத்தில் மறுபடியும் கடன் கொடுப்பதை ஊக்குவிக்கவும் கடன் வளர்ச்சி ஏற்படுத்தவும் புதிதாக தொழில் துவங்குறவங்களுக்கு வந்து முதல் கிடைக்க உதவுவதுமாக இருக்கிறது. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐடியா இந்த பட்ஜெட்டில் சொல்லணும்னா இந்த சோஷியல் இம்பாக்ட் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு புதிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது எல்லாருக்குமே தெரியும் இந்த NGOs வந்து சிலது நல்லா நடத்துகிறாங்க, சிலவங்க வந்து NGOன்ற பேரில் ஒழுங்காக நடத்தலை. ஆனால் NGOங்கிறது வந்து முதல் வந்து இல்லாதவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு நல்ல கருவியாக அமைஞ்சது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதை முடக்கும்போது அதற்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் ஸ்ட்ரக்சர் வந்து ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதை வந்து செபியினுடைய மேற்பார்வையில் ஒரு சோஷியல் இம்பாக்ட்டுக்கான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ யார் வேணால் வந்து நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முன் வந்து அதுக்கு முதலை திரட்டி அந்த முதலை வந்து பிறருக்கு கொடுத்து அதனால் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதனால இன்னும் மேலும் முதல் திரட்டி இப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு சோஷியல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு வருகிறது. இது ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம், பலருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இதுவும் உதவும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. MSME எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் போர்ட்டல் கொண்டு வராங்க, அதாவது அவங்க வந்து நிதி வந்து அவங்களுக்கு வர வேண்டிய நிதியை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் போர்ட்டல் கொண்டு வராங்க. இதுபோல் பல விஷயங்கள் வந்து அரசு வந்து தன்னால் நிதி கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஏற்கனவே இருக்கிறவங்க இன்னும் பெட்டராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய வேலையை வந்து சுலபமாக்குவதற்கும் நிறைய மாற்றங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. இதுபோல் மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.